ஆக்சுவலாக என் பொண்ணு தான் ஸ்டார்ட் பண்ணால் பேசினது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோக்கு திரும்ப வந்திருக்கேன். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பார்க்குறேன். எங்களுக்கு தெரியும், இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கும்போது தெரியும், இவர் தான் என் ஹஸ்பண்ட். அவர் தான் பெயிண்ட் அடிச்சிட்ருக்காரு. ஃப்ளோர் பெயிண்ட் இல்லை, நான் வந்து இங்கே தரையில் அடிச்சிட்ருக்காரு. என்ன விஷயம்னு யோசிச்சுட்டிங்கன்னா, ஹீட் ப்ரிவென்ஷனுக்காகவோ இல்லை மற்றபடி எதுவும் கிடையாது. நம்ம வீட்டில் எல்லாருக்குமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நம்ம வீட்டில் இந்த கார்னர்ஸ் பார்த்திங்களா, இந்த கார்னர்ஸ் எப்போவுமே நம்ம வந்து இந்த இப்போ எஸ்பெஷலி சம்மருங்கிறதுனால ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து எறும்பில் வந்து ஹோல்ஸ் போட்டு மண்ணை எடுத்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக நம்ம பில்டிங் இல்லையா. ஸோ அதுக்காக தான் அவர் வந்து இப்போ பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கார். இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னா கெமிக்கல் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று ஹேண்ட் எதுவும் வராது, சும்மா போகும், பட் வந்து ஹோல்ஸ் போடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா கூலிங்காக இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலுமே இப்போ காஞ்சி கொஞ்ச நேரம், இப்போ நேற்று ஒரு சைட் ஃபுல்லாக அடிச்சிருக்காரு, அந்த இடம்லாம் போய் பார்த்தோன்னா ரொம்ப இந்த இது கூலிங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ தண்ணி மழை பெஞ்சாலோ இல்லை தண்ணி அங்கே ஊற்றாலோ திரும்ப வந்து உறிஞ்சி எடுக்காது, அது ஒழுக்கி விட்டுருது. நல்லா இருக்குது. இது என்னென்ன கெமிக்கல்ஸ்னு நம்ம முதல்ல பார்ப்போம். பட் வந்து நேற்று நாங்கள் இங்கே சைடில் இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் போட்டு தேய்ச்சிருக்கோம், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டே தான் வந்து பெயிண்ட் அடிச்சிட்ருக்காரு. என்னென்ன திங்ஸ்னு காட்ட சொல்கிறேன் பார்த்தீங்களா. சின்சியராக வேலை செஞ்சிட்ருக்காரு. இப்போ மத்தியானம் 2 மணி ஆகுது, இருந்தாலும் அவர் பாட்டு கேட்டுட்டு இளையராஜா சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு சின்சியராக பண்ணிட்டுருக்காரு. நான் பண்ணுற வீடியோ பாட திரும்பி பார்க்காம கன்சிடர் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக நேற்று ஃபுல்லாகவே பண்ணிட்டு ஒரு செக்ஷன் ஃபுல்லாக பண்ணிச்சு. நேற்று லைட்டாக மழை பெஞ்சினால அவர் நேற்று இது பண்ணலை, அதனால் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டார் நேற்று. இன்றைக்கி தான் மீதி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதை என் பொண்ணு ஏதோ சொல்லணுமா கேளுங்க. இதெல்லாம் ஹெல்ப் பண்ணதுன்னு நினைக்காதீங்க, அவளாக தான் சொந்தமாக பண்ணுறது. காலையிலேருந்து நேற்று காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடல, அதுவும் டீ டைம் வரைக்குமே ஒன்றுமே சாப்பிடல. நேற்று பாப்பா ஒன்றுமே சாப்பிடாம பத்னியாக இருந்தார். நம்ம வீட்டுக்காக முக்கியமான பண்ண வேண்டிய வேலைங்கிறது சின்சியாரிட்டி இல்லை? ஆமாம் ஆமாம், அந்த சின்சியாரிட்டியில் தான் அவர் பண்ணுறாரு இல்லையா? ஆமாம். நாங்கள் இங்கே வந்து இப்போ 6 மந்த்ஸ் தான் ஆச்சு, பட் வந்து இதுக்கு முன்னாடி 2 இருந்தாங்க. பட் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்களா. ஸோ அந்த பெயிண்ட் ரோலர்லாம் வச்சு சின்சியராக பண்ணிகிட்டு இருக்கிற இனி அவர் இவ்வளோ நேரம் நேரில் இருந்தார். இதுக்கப்புறம் பின்னாடி ரொம்ப வெயில் அடிக்கார், இருந்தாலும் அவர் சின்சியராக சாப்பாடுக்கு முன்னாடி இதை முடிச்சிருவோ, இதை காயட்டோ, ஒருவேளை இன்றைக்கோ நாளைக்கோ திரும்ப ஒருவேளை மழை பெஞ்சிட்டுன்னா சொல்லிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்ருக்காரு. தெரியுதா உங்களுக்கு என்னென்ன திங்ஸ்ன்னு நான் அவர்கிட்ட காட்ட சொல்கிறேன். இப்போ வந்து காட்ட கேட்டேன், பட் வந்து அது அடுத்த வீடியோவில் நான் எடிட் பண்ணி போடுறேன். அவர் பிஸியாக அது முடிஞ்ச செக்ஷன் முடிச்சுட்டு நான் எடுத்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பெயிண்ட் வீடியோ தான். அந்த எறும்பு எறும்புக்கு ஒரு சைடு அன்னைக்கு அடித்தோல, அதே மாதிரி இன்னொரு சைடு அடிக்க போகிறோம் பாருங்க. அவர் பெருக்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், காட்டுறேன் இந்த சைட்லன்னு காட்டுறேன், அப்போ தான் தெரியவே தெரியும். பார்த்தீங்களா, தெரியுதா பெருக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் பெருக்கிட்டு இருக்காரு, இப்போ பெருக்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. எங்கள் பப்பாவோட மூஞ்சி காத்துணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ காட்டிடுறேன். இவ்வளோ அவரு, ஹலோ பப்பா கொஞ்சம் காட்டே. நீ இந்த யூடியூப் பார்த்து வீணாக போக தங்கோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பெருக்கிட்டு பார்த்துக்கோங்க. அப்படியே நான் அவர் பெயிண்ட் அடிக்க போனால நான் இந்த சைட்லேருந்து அவங்களுக்கு காட்டேன் என்னென்ன பண்ணுறேன்னு. அது வெயில் ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் கிடையாது. பெயிண்ட் அடிக்கும்போது அது வெயில். இங்கே பாருங்கள் தலையில் எவ்வளோ அழுக்கு, அது எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி போகிறாரு. வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம்ல இந்த பெயிண்ட்டு சைடில் அடிக்கிறதுக்கு அதோட கண்டென்ட் அது என்ன என்னென்ன திங்ஸ் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க பார்ப்போம், அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் காட்ட சொல்கிறோம். சொல்லுங்களேன். ஹலோ மிஸ்டர் ஹஸ்பண்ட், கொஞ்சம் சொல்லலாம்.
ரெண்டு கிலோ பிர்லா வார்க்கே வந்து வால்கேர் புட்டி போடணுமா, அதுக்கப்புறம் பெளி, ம், அப்புறம் என்ன போடணும் கேட்டால் சொல்ல மாட்டுறாரு. அப்புறம் இது என்னது, டாக்டர் ஃபிக்ஸிட்டு. ஆமாம், டாக்டர் ஃபிக்ஸிட்டு. டாக்டர் ஃபிக்ஸிட்டில் இந்த கெமிக்கல் நேம் சொல்லணும். ஆமாம், டாக்டர் ஃபிக்ஸிட்னு பிடிக்ரேட்டு, யூஆர்பி. ஆ, யூஆர்பிங்கிற காம்பனன்ட் தான் ஊற்றணுமா? எவ்வளோ ஊற்றணும் இது? 30 ml. 30 ml. ஆ, 2 kg 30 ml போட்டு ஊற்றணும். அதுக்கப்புறம் சிந்தட்டிக் பைண்டர். சிந்தட்டிக் பைண்டர் இது போடணுமா? எவ்வளோ போடணும்? 125 gram போடணுமா? அப்புறம் என்ன பண்ணணும்? இது இது டெர்மினேட்டர், ஸ்ட்ரக்சரல் ப்ரிசர்வேட்டிவ், இதெல்லாம் இது வந்து இது 30 ml போடணுமாப்பா. ஸோ இதெல்லாம் தான் ஐ திங்ஸ் போடுறது. இதெல்லாம் போட்டு இந்த பக்கெட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சு இப்படி பெயிண்டிங் ப்ரெஷ்ஷால் ப்ரெஷ் பண்ணுறாங்க. ஐயோ, பேக்கில் போய் உட்காந்துட்டாரு. எப்படி எடுக்கலாம், வெயிட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி பெயிண்ட் பண்ணணும். இது ஃபஸ்ட் கோட்டிங். ஃபஸ்ட் கோட்டிங் முடிஞ்ச உடனே திரும்ப செகண்ட் கோட்டிங் ஃபுல்லாக முடிச்சிடும். இந்த செக்ஷன் மட்டும்தான் மீதி இருக்குது, மற்ற எல்லா பக்கமே போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட் கோட்டிங் முடிஞ்சோடனே செகண்ட் கோட்டிங் காஞ்சதுக்கப்புறம் திரும்ப போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே தான் துணியெல்லாம் காயப்படுவோம், தெரியுதா? இங்கே தான் துணியெல்லாம் காயப்படும். அப்போ இங்கே வெயில் டயத்தில் நிற்கவே முடியாது. ஆனால் இவர் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, கூலிங்காக இருக்கும். சிந்தர் செக்ஷன் மட்டும்தான் மீதி இருக்குது. அவர் அடிக்கிறது மற்றபடி எல்லா பக்கமே அடிச்சிட்டார், தெரியுதா உங்களுக்கு? ஏதோ வீடு, இதோ அது அங்கே கோரிடோர். அங்கே ஆல்ரெடி டைல்ஸ் இருக்குது, அங்கே அடிக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அடித்தது. இப்போது இங்கே வைட்டு அடித்தது எல்லாமே அவரையே பண்ணது. ஓகே, மீதி இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன். என்னென்ன திங்ஸ் ஆட் பண்ணார்னு கண்டிப்பாக அதில் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சின்னதாக கொஞ்சம் சின்னதாக ஒரு ஏரியாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா கூட நீங்கள் போட்டால் போதும். நீங்கள் பாருங்கள், அடித்து ஒரு 1 week ஆகிருக்கும். இது வரைக்குமே எறும்பு அங்கிட்டு இங்கிட்டு போகும், பட் ஹோல்ஸ் இதையும் போட்டதில்ல. நான் கூட இது கேட்டேன், அதை எப்படி இதை பாருங்கள், தெரியுதா? ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். எறும்பு கணம், ஆ, எறும்பு அங்கிட்டு இங்கிட்டு போகும், பட் ஒன்று கூட ஓட்ட போடவில்லை.